அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வந்து கெமிஸ்ட்ரி எக்ஸாமில் செகண்ட் பார்ட்டு. ஃபஸ்ட் பார்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துங்க சரிங்களா. அந்த பார்ட்டு பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள் சரிங்களா. ரொம்ப ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் பேப்பரில் மேக்ஸில் இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கொஸ்டின் வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. கொஸ்டின் பேப்பரில் நான் ஒர்க் அவுட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் சரிங்களா. ஃபஸ்ட் இதில் வந்து 14 கொஸ்டின், ஏற்கனவே 13 கொஸ்டின் வந்து ஃபஸ்ட் வீடியோவில் போட்டோம். செகண்ட் பார்ட் இது. ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஏ ப்ளஸ் 2b ஈக்குவல் டு 100 என வருமாறு எத்தனை ஏழு எண்களை வரிசை ஜோடி ஏக்கமா பி உள்ளது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் எப்படி போடலான்னா, ஏ ப்ளஸ் 2b ஈக்குவல் டு 100 சரிங்களா. இந்த பக்கம் ஏ வச்சுக்கிட்டு இந்த 2b வந்து அந்த பக்கம் எடுத்துன்னு போங்க. ஏ ஈக்குவல் டு 100 மைனஸ் 2b. இது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் இன்டிஜர் மட்டும் தான் எடுக்கணும், நேச்சுரல் நம்பரில் பாசிட்டிவ் இன்டிஜர் மட்டும் எடுக்கணும். அப்போது பி ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணால் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, பி ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணால் இந்த இடத்துல பாருங்கள், பி ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன வரும், 1 அப்படின்னு போட்டு பேருக்கு நான் வரும்னு கேட்டால் 2 சரிங்களா. 2 × 1 = 2 சரிங்களா. 100 ரெண்டு கழிச்சா 98. அப்போ ஏ வந்து 98, பி அதுமாதிரி 2 சப்ஸ்டிட் பண்ணால் 96, சி வந்து 3 சப்ஸ்டிட் பண்ணால் அப்போ 94. அப்போ இது வந்து ஒரு என் சீரிஸ் மாதிரி ஆச்சா, 98, 96, 94, அப்புறம் வந்து 92, அதுமாதிரி வந்துனே இருக்கும் சரிங்களா. அப்போது ஏ ஈக்குவல் டு 98, டி ஈக்குவல் டு 96 இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு கழிச்சா வந்து நம்மளுக்கு மைனஸ் 2 கிடைக்குதா. இது எத்தனை நம்ம டிஎன் சீரிஸில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள், ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 × டி அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்சர் வந்துடும் சரிங்களா. சப்ஸ்டிட்யூட் பண்ணி போடும்போது என்ன ஆகுதுன்னா, அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா வாங்க, என் ஈக்குவல் டு 15 வரும் ஓகேங்களா. அப்போ என் டு 15னா 50 98 வரைக்கும் இடைப்பட்ட உறுப்பு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 49 உறுப்பு. அப்போ வரிசை ஜோடிகள் 49 உறுப்பு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் சரிங்களா. இந்த மெத்தடு உங்களுக்கு கஷ்டமாகுதுன்னா நான் நோர் மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள், பி ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்களா, அப்போ ஏ ஈக்குவல் டு 98 வந்தா, அதே போல் 1-1 சப்ஸ்டிட்யூட் பண்ணினே வந்தீங்கன்னா பி ஈக்குவல் டு 49 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். 49 சப்ஸ்டிட்யூட் பண்ணனா வரணுன்னு கேட்டால் 2 × 49 சப்ஸ்டிட்யூட் பண்ணனா வரணும் கேட்டால் 98. அப்போது 100 − 98 ஈக்குவல் டு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 சரிங்களா. அதுவே அடுத்த உறுப்பு என்னது, 49 பி ஈக்குவல் டு 50 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். அப்போ 100 − 2 × 50 அப்போது 2 × 50 எவ்வளோ, 100. அப்போனா வரும் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 0. அப்போ ஏலன் வரிசை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா 1 ஆரம்பிக்கும், 0 ஆரம்பிக்காது. அப்போது பி ஈக்குவல் டு 1 49 வரைக்கும் சப்ஸ்டிட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஈக்குவேஷன் வந்து சால்வ் ஆகும். 50 போட்டால் நமக்கு என்ன வந்துடும், 0 வந்துடும். அப்போ மொத்த உறுப்புகள் எத்தனை, 49 உறுப்பு வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து செலக்ட் ஆகும் சரிங்களா. 49 உறுப்பு போட்டால் தான் வந்து நமக்கு பாசிட்டிவ் இன்டிஜர் கிடைக்கும். பாசிட்டிவ் இன்டிஜர் தான் வந்து ஏலன் நேச்சுரல் நம்பர். எப்போயுமே எப்படி இருக்கும், 1 ஆரம்பிக்கும், 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸட்ரா இது வரைக்கும் ஆரம்பித்தா வந்து பாசிட்டிவ்னா நேச்சுரல் நம்பரு. அதனால் அந்த மெத்தட் இந்த மெத்தட் போடுங்க, இது ரொம்ப ஈஸியான மெத்தட் சரிங்களா. ஓகே அப்போ ஃப்ரெண்ட்ஸ், அப்போது எத்தனை வரிசை ஜோடிகள் உருவாக்க முடியும் நம்மளால், 49 ஜோடிகள் தான் வந்து நம்மளால் உருவாக்க முடியும். 50 ஜோடி போட்டால் நான் வந்து 0 வந்துடும் சரியா, 0 போட்டால் முழு எண் ஆகிடும். அதனால் நம்மளுக்கு 0 தேவையில்லை, 1 கணக்கு. அப்போ ஏழு எண்கள் வந்து பார்த்திங்கன்னா 1 ஆரம்பித்தால நம்மளுக்கு 49 உறுப்பு தான் வந்து நமக்கு அதுக்கான வேல்யூ சரிங்களா. அடுத்து ரெண்டாவது க்வெஸ்சன் பாருங்கள், 15 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க 40 நாட்கள் எடுத்துக்கொள்வர் எனில் அவர்களுடன் மேலும் 15 ஆண்கள் சேர்ந்தால் அதே வேலையானது முடிய எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆட்கள் வேலை டிவைட் பை 100, ஆட்கள் டிவைட் பை வேலை, 4 டிவைட் பை வேலை, இதான் ஃபார்முலா சரிங்களா. இப்போ ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லிக்கிறேன் பாருங்கள், 15 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க 40 நாட்கள் எடுத்துக்கொள்வார், 40 நாட்கள் சரிங்களா. வேலை வந்து ஒரு வேலை ஆனால் 1 ஈக்குவல் டு அதே மேலும் இந்த எத்தனை பேர் சொல்கிறாங்க அவர்களும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, மீதி 15 நாட்கள் சொல்கிறாங்க. ஏறும்போது 15 30 ஆண்கள் சரியா, எத்தனை நாள் தெரியாது, எத்தனை நாள் வேலை முடிக்கிறோம்னு நம்மளுக்கு தெரியாது, அதான் கொஸ்டின் சரிங்களா. ஓகே டிவைட பை அதே வேலை சரிங்களா. இப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், 15 × 40 டிவைட பை 30 வருமா, இந்த 15 எத்தனை அடித்தா வந்து நம்மனா 2 அடி முடியுமா, இந்த 2 எத்தனை அடிச்சுனா 40 அடிச்சுனா 20. அப்போது மேலும் 15 ஆண்கள் சேர்ந்தால் எவ்வளோ நாளில் முடியும், 20 நாட்களில் முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு முக்கோண வடிவிலான மனையின் சுற்றளவு 600 மீட்டர், அதன் பக்கங்கள் 5:12:13 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அந்த மனையின் பரப்பு காண்க. முக்கோணத்தின் சுற்றளவு ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 600 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான வந்து அந்த பக்கத்தோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எஸ் இன்ட்டு எஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2
அதை ரெண்டாவது டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும், எஸ் ஈக்குவல் டு 300, சரிங்களா, எஸ் ஈக்குவல் டு 300 வந்துச்சு. இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அது எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டோட்டல் வேல்யூ கண்டுபிடி, ஃபஸ்ட்டு டோட்டல் வேல்யூ கண்டுபிடிதுன்னா 5 ப்ளஸ் 12 ப்ளஸ் 13 கூட்டினா மொத்தம் 30, அதில் ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5 வச்சு 5 டிவைட் பண்ணி 30 இன்ட்டு 600 வகுத்துனா 100. அடுத்து பியோட வேல்யூ பாருங்கள், அதேமாதிரி சப்ஸ்ட் பண்ணுங்கள், 12 டிவைட் டோட்டல் வேல்யூ 30 டிவைடட் பை 30 12 டிவைட் பை 30 இன்ட்டு 600, அதை அடித்தா வந்து பார்த்தீங்கன்னா 20 வரும், 20 வந்து பாருங்கன்னா 240. அடுத்து மூணாவது ஒரு பாருங்கள், 13 டிவைட் பை 30 இன்ட்டு 600, இந்த 30 எதாச்சுன்னா 20, 20னா 260, சரிங்களா. மொத்தம் மூணு வேல்யூ வந்துச்சா, இந்த மூணு வேல்யூ எதுவுமே அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். எந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், ஃபார்முலானா ஃபார்முலா பாருங்கள், எஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி. எஸ் உடைய வேல்யூ எவ்வளோ, 300. ஏவோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 100. அப்போ 300 மைனஸ் 100 200, சரிங்களா. அதே தான் பாருங்கள், நம்ம ஏவோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிடும், 100 கண்டுபிடிச்சிடும். பியோட வேல்யூ எவ்வளோ, 240. சியோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கீங்க, அது வந்து பார்த்திங்கன்னா 260 கண்டுபிடிச்சோம். நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து எஸ்ஸோடைய வேல்யூ, எஸ்ஸோடைய வேல்யூ எவ்வளோ, 300. இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள், அப்படியே இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் எஸ் ஈக்குவல் டு 300, எஸ் மைனஸ் ஏனால் 300 மைனஸ் 100, எஸ் மைனஸ் பினா 300 மைனஸ் 240, எஸ் மைனஸ் சினால் 300 மைனஸ் சியோட வேல்யூ 260. இதெல்லாம் கழிச்சு பார்த்திங்கன்னா 300 200 60 40, சரிங்களா. இதை ஒட்டு மொத்தமாக பெருக்கும்போது பார்த்திங்கன்னா 144 ஒரு 0 2 0 3 0 4 0 5 0 6 0 வரும், சரிங்களா. இந்த ரூட்லேருந்து எடுத்தோம்னா வச்சிங்களேன், இந்த ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 144 ஸ்கொயர்னா 12 × 12 144 அதெல்லாம் ஒரு 12 வெளியே எடுத்துங்க, 6 0 3 0 எடுத்து போடுங்க, மீட்டர் ஸ்கொயர், சரிங்களா. இதுதான் இந்த சம், ஓகேங்களா. அப்போ அவன் கேட்டுக்கிது பார்த்தீங்கன்னா மணியின் பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா மணியின் பரப்பளவு எவ்வளோ, 12000 மீட்டர் ஸ்கொயர், சரிங்களா. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில் டேஷ் என்ற அசலானது ரூபாய் 2662 ஆக அதிகரிக்கும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எத்தனை பர்சன்டேஜ், 10%, சரியா. 10% ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டில் பார்க்குறாங்க. டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 2662. இதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 2662 ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 1 ப்ளஸ் 100 டிவைட் 10 டிவைட பை 100. அப்போ ஆரோட வேல்யூ எவ்வளோ, 10. என்னோட வேல்யூ வந்து 3, சரிங்களா. இதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள், இது பெருக்குங்க, ஓர் 100 100 100 ப்ளஸ் 10 110 டிவைட பை 100, சரியா. இப்போ பாருங்கள், 2662 ஈக்குவல் டு பி இன்ட்டு 110 டிவைட பை 100. இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை அந்த பக்கம் அப்படியே கொண்டு வாங்க, பி ஈக்குவல் டு 2662 மேலே நான் வரும், 100 டிவைட பை 510, 100 டிவைட பை 110, 100 டிவைட பை 110. என்கிட்ட மேலே 3 போட்டுக்கலாம், அதனால் 3 வட்டி போகிறோம், சரிங்களா. இந்த 0 0 0, இந்த 0 இந்த 0, இந்த 0 இந்த 0, சரியா. 11 11 எவ்வளோ, 121 121 121 1331. அதில் இன்ட்டு நான் அதை எத்தமே என்ன பண்ணால், இந்த இங்கே இந்த பெருக்கிற வேலை எவ்வளோ வரும்னு கேட்டால் 1331 வரும். இது எத்தமே இங்கே அடிச்சுன்னா ரெண்டால் அடிக்க முடியும், சரிங்களா. ஏறி நம்ம கையில் 2 இருக்குது, இங்கே 1 0 1 0 1 0, மொத்தம் 3 0, 1 2 3 0. அப்போது நம்மளுக்கு கிடைக்கிற பியோட வேலை எவ்வளோ, 2000, சரிங்களா. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது வீதம், 2018 மக்கள் தொகை எவ்வளோனா 23, சரியா, 238765 ஆக இருந்தது. 2020 எவ்வளோ ஆகுன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போனா கம்பல்சரி ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டால் 238765 விட அதிகமாக தான் இருக்கும், சரியா. அதை நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு ஏற்றிக்கணும், சரிங்களா. அடுத்து என்ன பண்ணிங்கன்னா இது ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள், பி இன்ட்டு 1 ப்ளஸ் 100 டிவைட பை 100. அது சப்ஸ்டிட் பண்ணும்போது 6 எவ்வளோண்ணா, எத்தனை பர்சன்டேஜ், 6%, சரியா. 6%னா மேலே வந்து 6 போட்டுங்க, சரிங்களா. இப்போ வந்து கிராஸ் மல்டி பண்ணி பார்த்தா 106 டிவைட் பை 100 × 106 டிவைட் பை 100, 2,53 50, 53 டிவைட் பை 50. இந்த 58 இங்கே அடிச்சுனா நமக்கு வர வேல்யூ கூட 53 × 53 பிறகு நான் வந்துன்னா வரும், 268276 வரும், சரிங்களா. பார்த்துங்க இந்த வேல்யூ, இந்த அந்த 50 50 100, 100 வகுத்துனா வரும் 23 87 வரும் 2385 வரும். அது 53 × 53 பேருக்கு நல்லா வேல்யூ வரும்னு கேட்டிங்கன்னா 268276. அப்போது என்ன சொல்லிக்கிறாங்க பாருங்கள் க்வெஸ்சனில், 2018 மக்கள் தொகை வந்து 238567,
அதில் 6% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 2 வருஷத்தில் 2020 268,276 மாறும். சரிங்களா? அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். ஏ மற்றும் ஏ கமா பி மற்றும் சி மாத ஊதிய விகிதம் 2:3:5. சியின் மாத ஊதியம் ஏயின் மாத ஊதியத்தை விட 1,200 ரூபாய் அதிகம் எனில் பியின் ஆண்டு ஊதியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏபிசி மொத்தம் 3 விகிதம் கொடுத்துருக்காங்க. ஏஓடி விகிதம் 2, பிஓடி விகிதம் 3, சிஓடி விகிதம் வந்து 5. சரிங்களா? இதில் அடுத்த க்வெஸ்சனாக சொல்லிக்கிறாங்க பாருங்கள். சியின் மாத ஊதியம் ஏயின் மாத ஊதியத்தை விட 1,200 ரூபாய் அதிகம்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போது சியோடய மாத ஊதியம் எவ்வளோ? 5x. ஏவோடய மாத ஊதியம் எவ்வளோ? 2x. இதுலேருந்து கழிச்சா எவ்வளோ? 3x = 1,200. அப்போ x = 400. சரிங்களா? ஒரு பங்கு 400னா அவன் என்ன கேட்குறான்? பியினுடைய மாத ஊதியம் கேட்குறான். பீனா என்னது எவ்வளோ? 3x. 3×400 1,200. சரிங்களா? அப்போது மாத ஊதியம் இங்கே க்வெஸ்சன் பாருங்கள். இவனாக கொடுத்துருக்கான் மாதத்துக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1,200. அப்போ ஆண்டு ஊதின்னு கேட்குறாங்க. அப்போ 1,200 × 12 1,200 × 12 வரும் 14,400. ஆண்டு ஊதின்னு கேட்டால் 14,400. இந்த இடத்துல க்வெஸ்சன் வந்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? பியினுடைய ஆண்டு ஊதின்னான்னு கேட்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் போடணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள். ஏயின் 2/3 பங்கு ஏயினுடைய 2/3 பங்கு பியினுடைய 75%க்கு சமம் எனில் ஏ மற்றும் பி என்பது என்ன கேட்குறாங்க? 2/3 ஏ 75% × 100 பி பர்சன்டேஜில் போடுறோம். இதை அடிச்சுன்னா வந்து 3/4 வரும். அப்போ ஏ பி இந்த பக்கம் வந்துருக்காங்க. ஏ/பி இந்த பக்கம் வந்து இது போயிடுச்சுன்னா ஏற்கனவே 3/4 தான். இது இங்கே அந்த பக்கம் போச்சுன்னா தலைகை ஆகுமா? இதை இந்த பக்கம் போச்சுன்னா தலைகை ஆகும். தலைகை ஆச்சுன்னா 3/4 என்ன 3/2 வந்துருமா? இது அழைப்பிருக்குங்க. 3×3=9, கீப்பருங்கன்னா 8. சரிங்களா? அப்போ ஏ/பியோட வேல்யூ 9:8. சரிங்களா? அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். 72 மற்றும் 108 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிக சிறிய 5 இலக்க எண் யாது? மிக சிறிய 5 இலக்க எண் யாதுன்னு கேட்டுறாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு 72 × 108 என்ன பண்ணுறோம்? எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். எல்சிஎம் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன வர வேறு வேலை எல்சிஎம் கேட்டிங்கன்னா 216. 5 இலக்க எண் மிக சிறிய 5 இலக்க எண் எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான். சரிங்களா? 10,000 தான் வந்து மிக சிறிய 5 இலக்க எண். 1, 2, 3, 4, 5 இலக்கம் வந்தால் அது வந்து 214 வகு 10 வகுங்க. 4 × 216 வந்து 864, மிச்சம் 136 இருக்கும். பக்கத்தில் ஒரு 0 வந்து சேர்த்துருங்க. சரிங்களா? 6 × 216 வந்து 1,296, மீதி ரிமைண்டர் இருக்குது என்ன பண்ணால் 64. மிக சிறிய இலக்கன்னு கேட்கும்போது என்ன பண்ணனா இந்த 64 எடுத்து போயிட்டு இதாக கூட கழிக்கணும். கழிச்சினா 214 கழிச்சினா வர வேல்யூ தான் நான் பண்ணோம், 5 இலக்கம் கூட்டணும். சரிங்களா? 216 − 64 வர வேல்யூ வந்து 152. அது எதுவுமே இந்த 10,000 கூட்டினீங்கன்னா வரும். ஆமாம், எவ்வளோ வரும்? 10,152 வரும். சரிங்களா? இதுதான் வந்து 72 மற்றும் 108 வகுப்படக்கூடிய மிக சிறிய 5 இலக்க எண் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் 100 ஐடியா செய்யலாம். 4 ஆப்ஷன் எடுத்து வச்சுட்டு 72 / 108 இதால் வகுத்து பாருங்கள். அந்த 4 ஆப்ஷன் எது ஆன்சர் வருதோ அதான் கரெக்டாக 4 ஆன்சர் பொருந்து வரும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். 62, 78, 100 மற்றும் 109 ஆகிய வகுத்து முறையே 2, 3, 4 மீதியாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி என்ன? மீப்பெரு பொது காரணி என்னன்னு கொடுத்துட்டாங்க. இந்த க்வெஸ்சன் ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்துட்டு வந்து என்ன பண்ணிங்கன்னா 62, 78, 109 62×2 கழிச்சிருங்க, 78×3 கழிச்சிருங்க, 109×4 கழிச்சிருங்க. நமக்கு வர வேல்யூ பாருங்கள் 60, 15, 105. சரிங்களா? இது வந்து என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் எல்சிஎம் எடுத்துக்க பாருங்கள், எச்எஸ்எஃப் எடுங்க. 60, 15, 105 எல்லாத்தையும் வந்து பொதுவாக வகுத்ததுனா 15 வகுக்க முடியும். 4×5 = 60, 5×5 = 75, 7×5 = 105. சரிங்களா? இதுக்கப்புறம் எதுவும் வகுக்க முடியாது. அப்போது எச்எஸ்எஃப் எவ்வளோன்னு கேட்டால் 15. அப்போது இந்த வேல்யூ கழிச்சிரு பிறகு பொதுவாக வகுக்கக்கூடிய எண் வந்து எவ்வளோனா 15. சரிங்களா? ஒரு எண்ணின் 60% 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் டேஷ் ஆகும். சரியா? நல்லா சொல்லிக்கிறான் பாருங்கள். ஒரு எண்ணான்னு நமக்கு தெரியாது. அந்த என்ன நமக்கு தெரியாது, அதை எக்ஸ் எடுத்துக்கிறேன். 60% 60/100 − 60 கழித்தால்
நமக்கு கிடைக்குது 60ன்றாங்க சரியா இப்போ என்ன பண்ணினா இந்த x இந்த அளவு பெறுங்க 60 டிவைடட் பை 100 x மைனஸ் 60 ஈக்குவல் டு 60 சரிங்களா இப்போ இந்த ஒரு 0 கேன்சல் 6 டிவைடட் பை 10 சரிங்களா இப்போ என்ன பண்ணுங்க அடுத்து பாருங்க ஆறு டிவைட் பத்து அது ரெண்டால் அடித்தா மூணு டிவைட் பை அஞ்சு எக்ஸ் மைனஸ் 60 ஈக்குவல் டு 60 மூணு டிவைட் பை அஞ்சு எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 60 அந்த பக்கம் வச்சுன்னா 120 எக்ஸ் ஈக்குவல் டு 120 இந்த தலைகையாக வந்துடுமா 5 டிவைட் பை 3 வரும் இந்த 3 எடுத்து 120 வச்சுன்னா 40 40 டு 5 200 சரிங்களா அப்போ அந்த எக்ஸ் 100 ரூபாய் எவ்வளோ 200 சரிங்களா இப்போ அது அப்படியே ஃபார்மஸ் வச்சு பண்ணி பாருங்கள் 200 அறுபது சதவீதத்துலேருந்து 200 அறுபது சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120 வருமா சரியா அது எப்படி கண்டுபிடிச்சு சார் கரெக்டாக சார் நீங்கள் சொல்லுறது ஃபா அந்த வந்த ஆன்சர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் நம்மளுக்கு வந்து வந்த ஆன்சர் வந்து 60 200 200லேருந்து 60 சதவீதம் எவ்வளோ பாருங்கள் இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு இது இது ரெண்டு கேன்சலு மிச்சம் இருக்குதுன்னு அந்த 2×60 120 120 வேல்யூ வந்துச்சா இப்போ அதில் என்ன கேட்குறங்க 60 கேட்குறங்க 60 கழிச்சு நம்மளுக்கு என்ன வரும் 60 சரிங்களா இது ஆன்சர் வச்சு கூட போடலாம் ஆன்சர் மெத்தட் கூட போடலாம் சரிங்களா ஆன்சர் மெத்தட் கூட சால்வ் பண்ணலாம் ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஏயின் 10 சதவீதம் என்பது பியின் 12 சதவீதத்துக்கு சமம் எனில் ஏயின் 15 சதவீதம் பியின் எந்த சதவீதத்துக்கு சமம்னு கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் ஏயினுடைய 10 சதவீதம் பியினுடைய 12 சதவீதம் சமம்னு சொல்லிட்டாங்க இந்த பக்கம் ஏ 10னா இந்த பக்கம் பி 15 சரியா அப்போ ஏயினுடைய 15 சதவீதம் பியினுடைய 10 சதவீதம் சமம்னு கேட்குறாங்க எப்பவுமே இது மாதிரி சமம்னு கொடுத்துட ஈஸி நம்ம போடலாம் இது மாதிரி ஏ பி ஏஎஸ் பின்னு எழுதிங்க 10 சதவீதம் வந்து 10 டிவைட் பை 100 12 சதவீதம் வந்து 12 டிவைட் பை 100 இந்த 100 இந்த 100 கேன்சலு இங்கேனா இது 10 10 தான் இந்த 10 ரெண்டால் அடி முடியுமா 5 இந்த இது ரெண்டால் அடிச்சுன்னா 6 சரிங்களா அப்போ 5 6 சரியா இப்போது அவனா சொல்லிக்கிறான் அடுத்து ஏயின் 15 சதவீதம் பியின் எத்தனை சதவீதம் சமன் கேட்குறான் இப்போது இந்த 5 எத்தனை நீ எதால் பிறகுனா வந்து 15 வரும்னு பாருங்கள் சரிங்களா அடுத்து ஏக்கு வந்து 15 சதவீதம் சொல்லிக்கிறாங்களா இந்த 15 சதவீதம் ஏ தான் சொல்லிக்கிறாங்க அப்போது இந்த 5 எத்தனை எதால் எதால் பிறகுன்னா வந்து 15 வரும் 5 3 15 இங்கே 15 பிறகுக்கு 3 வந்துன்னா இங்கே 6 இருக்குதுன்னா இந்த 6 எதால் பிறகணும் அதே 3 பிறகணும் 3 பிறகு என்ன வரும் 18 அப்போது ஏயினுடைய 15 சதவீதம் பியினுடைய 18 சதவீதத்துக்கு சமம் ஆகும் சரிங்களா அப்போது சமம் ஆகும் இதான் வந்து மீதி இருக்க க்வெஸ்சனு ஃபஸ்ட்டு பார்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சிங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ